வணக்கம் மக்களே, என்னடா ஃப்ளைட்டோட வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, சென்னை டு பேங்காக் ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்திருக்கேன். என்னடா சீட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, 3-3-3-9 சீட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம நார்மலாக பார்த்தெல்லாம் வந்து 6 சீட்டு தானே பார்த்துருப்போம், 9 சீட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 3-3-6 சீட்டு இருக்கும். இது வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா 3-3-3-9 சீட்டு இருக்குங்க. இது வந்து ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடி இருக்க இண்டிவிஜுவல் டிவி, அதிலே போட்டிருக்க பாருங்கள். சென்னை டு பேங்காக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் நம்பரு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய சீட் நம்பர் வந்து 57B, டிஜிங்கிறது வந்து ஃப்ளைட் நம்பரு சென்னை டு பேங்காக். இது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நம்மளுக்கு இங்கிலீஷ் தாங்க தெரியும் அதனால் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, கீழே ரிமோட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட செட்டிங்ஸ் பாருங்க அப்படியே இருக்கு. எந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, ரன்வேல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு. இது பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லைனே பாருங்கள், உனக்கு அந்த லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் ரெட் கலரில் அந்த மாதிரிலாம் லைன் போட்டிருக்கோம். அந்த ரோடு பார்த்தீங்கன்னா பகலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு பகலில் எடுத்து காட்டுறேன். இப்போ வேறு ஒரு ரன்வேலேருந்து அப்படியே ரைட் சைடு பாருங்கள் திரும்புது, அந்த ரோட்லேருந்து அப்படியே டர்ன் ஆகுது தெரியும் பாருங்கள். இந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ரெட் கலர் லைனு ப்ளூ கலர் லைனு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் லைன் தெரிஞ்சுங்களா, இப்போ ரெட் கலர் மாதிரி லைன் தெரியுது பாருங்கள். ரெட் கலர் லைன் தான் வந்து பார்டர், ரெட் கலர் லைனுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா எதுவும் ரோடு எதுவும் இருக்காது, வெறும் அந்த புள்ளி இது மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரன்வேல பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆகுது, அந்த ஸ்பீடு உங்களுக்கு தெரியும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே இருக்க அப்படியே ஸ்பீடு அதிகமாகிட்டே போகுது, இது பார்த்தால தெரியும் பாருங்கள். அப்படியே இருக்க அப்படியே ஸ்பீடு பாருங்கள், ஃபஸ்ட்டு விட பாருங்கள் இப்போ எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்நேரம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டுருக்கோம், ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்குது, அப்புறம் செம்ம ஸ்பீடாக போகுது பாருங்கள். அந்த ஸ்பீடு உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், அந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வெளிச்சம் நல்லா ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஆகுது டேக் ஆஃப் ஆகுது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தூக்கிடுச்சு, டேக் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃபரெண்ட் தெரியும் பாருங்கள். அப்படியே சூப்பராக வேலை போயிடுச்சு, அந்த பாருங்கள் ஏர்போர்ட்டோட வியூ ப்ளஸ் வந்து சென்னையோட அந்த ஏர்போர்ட் நியர்பையில் இருக்க வியூ பாருங்கள், அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள், செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நைட் வெளிச்சம்லாம் வேறு லெவலுங்க, சென்னை சிட்டி செம்மையாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கொஞ்சம் கிளியராக தெரியாத மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு விண்டோ வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீனாக இல்லாத மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக தான் இருக்குது. நம்ம உள்பக்கம் முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணியாச்சு, அது அவுட் சைடில் லைட்டாக கொஞ்சம் இதாக இருந்ததுனால கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனு. நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி செப்பரேட்டாக டிவி இருக்கும் அவங்கவுங்களுக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா ரிமோட்டு, நம்ம டச் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா அந்த ரிமோட்டில் எல்லாமே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப்ல. அதில் வந்து நம்ம ஏதாவது இதை பற்றி தாய்லாந்தை பற்றி எதாவது பார்க்கணும் அப்படின்றதுனா எடுத்துச்சு எல்லாமே இதுலேருந்து ஸ்டோர் ஆகிருக்கும், அது நம்ம தேவைப்படுறப்ப என்னென்ன தேவைப்படுது அதை பார்த்துக்கலாம். இதாங்க பேங்காக் ஏர்போர்ட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குன்ட்டு, அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது பாருங்கள், பார்க்குறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் அந்த சிலை எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா இது பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க கல்ச்சரில் வந்து இது ஒரு கடவுள் பாருங்கள், அந்த இது போட்டிருக்காங்க. தாய் லாங்குவேஜ் படிக்க தெரிஞ்சு அதை படிச்சுட்டு என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சாமிக்கும் இந்த கான்செப்டுக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது, என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பேங்காக் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தோடனே இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக நல்லா சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் அதில் எங்கள் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த வீடியோ பாரு கடைசி வரும் பாருங்கள், உங்களுக்கு நிறைய புது புது இடமா உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது, நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் இறங்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இது பட்டாயா போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன்று பேங்காக்கில் இறங்கினோடனே அந்த ஏர்போர்ட்டு மற்றபடி அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பேங்காக்கை பொறுத்தவரையிலும் ஆனரல் விசா தான், நம்ம போயிட்டு அங்கே விசா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும். மற்ற கண்ட்ரிலாம் முன்னாடி எடுத்துருவோம், நம்ம தாய்லாந்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஆனரல் விசா தான். இப்போ தான் இதில் வந்து பேங்காக்கில் இருந்து
இது பட்டாயா போயிட்டு இருக்கோம் உங்கள் கேப்ல. நாங்கள் வந்து டூர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு இது வந்து புக் பண்ணியிருந்தோம், அவங்களும் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள் அது பார்க்குறதுக்கு, அந்த வியூ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் பாரு பட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேராக பாருங்கள் ஒரு போர்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, பட்டாயா தாய் எந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம போக போகிறது வந்துன்னா சப்வே வழியாக போக போகிறோம். பாருங்கள் சப்வே சொன்ன மாதிரி சப்வே கீழே இறங்கிட்டாங்க, சப்வே வழியாக தாங்க போக போகிறோம். ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், மேப்பிங்கு ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். நம்ம இது ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஏரியா ஒரு சிட்டிக்கு போகணும் அப்படின்னா மேப்பிங் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, எப்படி போகணும் என்னென்னு சொல்லிட்டு அங்கங்கே பக்காவாக போர்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு உள்ளார போயிட்டுருக்கோம், இது பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குண்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க சப்வே மாதிரி தான் இருக்குது, அதே மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரெண்ட்டில் அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம், நல்லா போயிட்டுருக்கு. அதில் பாருங்கள் பட்டாய தாயின்னு இருக்குல்ல அந்த இதுதான் போக போகிறோம். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரைட்டில் திரும்ப போகிறோம். டிரைவர் பாருங்கள் அந்த சென்டர் இதுலேருந்து அப்படியே ரைட் சைடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்காரு. அந்த லைனில் லைன் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஓவர்டேக் பண்ணுறதுனா கூட பெரிய கேப்பு பெருசாக ஒரு இது இருந்தால் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணுவாங்க, இல்லைனா ஒருத்தர் பின்னாடி எவ்வளோ டிராஃபிக் எவ்வளோ இருந்தாலும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். இது பார்த்தீங்கன்னா புத்தா டெம்பிள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனர் பார்த்திங்கன்னா அடிச்சிக்க முடியாது, செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த கார்லாம் பாருங்கள் பல பலன் இருக்குது, நம்ம சைடே இருக்க கார் மாதிரி இல்லை பாருங்கள், இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒயிட் கலர் காரு. இந்த பில்டிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக கட்டியிருக்காங்கன்ட்டு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் இருந்தது. இது பாருங்கள் அந்த கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நம்ம சைடு இருக்க கோயில் கோபுரம் மாதிரி இல்லாமல் இது பாருங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்னஸ்ஸாக இருந்தது. அது நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குட்டிசாமி அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பராக இருந்தது பாருங்கள். எவ்வளோ வந்து சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், பார்க்குறது ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. இதுதான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற ஸ்டெப்ஸ், மேலே தான் போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் அந்த ஒயிட் கலர் செட் போட்டிருக்காங்க என்னோடய கைடு, அவங்க தான் பார்த்தீங்கன்னா என்டையர் தாய்லாந்தையை பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டுறது அவங்க தான். இது பாருங்கள் அது அந்த ஒரு ஃபோட்டோ மாதிரி தெரிஞ்சதுல்ல, அதான் வந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டைகர் பார்க்கு. அது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சுற்றி கம்பி வேலி மாதிரி போட்டிருப்பாங்க, பக்கா சேஃப்டியாக பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து டிக்கெட் பேஸில் போயிட்டு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் விளையாடலாம், அது வந்து தடவி இது பண்ணலாம் எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம், அதனால இதாக இருக்கும். டைகர் பார்க் இன் பட்டாயா, வெரி நைஸ், பேங்காக். நம்ம சும்மா வெளியவே இருந்து பார்க்குறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பே எதுவும் பண்ண தேவையில்லை, ஃப்ரீ டிக்கெட் தான், நம்ம உள்ளே போகணும் மட்டும் தான் பே பண்ணுறோம். பாருங்கள் மக்களே எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள், வண்டலூர் ஜூ கூட நான் பார்த்துருக்கேன் பட் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கிளியராக பார்த்ததில்ல, அந்தளவுக்கு க்ளோஸ் அப்லேயும் பார்த்ததில்ல, பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்ட இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா நீட்டாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது வாட்ரு, அது பார்த்திங்கன்னா புளி வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூல் இது பண்ணியிருக்காங்க, அது வந்து ஹீட்டு வந்தீங்கன்னா ஹீட்டில் இருக்காது, அடிக்கடி பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ஈரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க டைகர் இருக்க பார்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அது புளி வந்து குளிக்கிறதுக்காக வந்து ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே இறங்கிரும், அதுக்குள்ளே இறங்கிட்டே விளையாண்டுட்டு இருக்கோம். பாருங்கள் உள்ளே இறங்கிருச்சு, தாகம் பிறந்தனா அதே தண்ணியை அப்படியே குடிச்சிக்கும், அப்படியே குடிச்சிட்டு அதிலே தண்ணியில் இறங்கி நல்லா விளையாண்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அது வந்து பே பண்ணி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெளியிருந்து இது பண்ணுறோம் பார்க்குறோம் இது பண்ணுறோம் ஃபோட்டோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண தேவையில்லை. கையில் பாருங்கள் ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அந்த ஸ்டிக்கு தான் எல்லாமே, அதை வச்சு தான் அந்த இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா கயிறு கட்டி இது பண்ணுறது இந்த ரோப் அந்த மாதிரி அதுக்கான வேலையே கிடையாது,